சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கடைசியாக நெல்சனோட டைரக்ஷனில் ஜெயிலர் அப்படின்ற படத்தில் நடிச்சிருந்தார். இந்த படம் பார்த்தீங்கன்னா பட்டி தொட்டி எங்கும் பயங்கர ஹிட். மேலும் சன் பிக்சர்ஸ் நிறுவனத்துக்கு பார்த்தீங்கன்னா 650 கோடிக்கு மேலே மிகப்பெரிய லாபத்தை கொடுத்த படம்னா அது ஜெயிலர் படம். ரஜினியோட கெரியரை மிகப்பெரிய உச்சத்துக்கு கொண்டு போய் வச்சிருக்கு மற்றும் பார்த்தீங்கன்னா நெல்சனையும் காப்பாற்றிருக்கு. அப்படி இருக்க இந்த படத்துக்கு அனிருத் தான் மியூசிக் போட்டிருந்தார். இது அறிமுகத்தில் தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய சக்ஸஸ் மீட்டிங் வச்சுருந்தாங்க. இதில் ரஜினி பார்த்தீங்கன்னா அவருடைய ஜெயிலர் எக்ஸ்பீரியன்ஸை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஷேர் பண்ணியிருந்தார். இதுக்கு அடுத்தது தலைவர் 170, அதுக்கப்புறம் தலைவர் 171 படத்தில் நடிச்சிருக்காரு. மேலும் அவர் கேமியோ ரோல் பண்ணியிருக்க லால் சலாம் படம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆக காத்துக்கொண்டு இருக்குது. அப்படி இருக்க பார்த்தீங்கன்னா தலைவர் 170 படத்துலேருந்து டீசர் ரிலீஸ் ஆக போதுன்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. அதாவது இந்த டீசர் வந்து ஒரு முன்னோட்ட காட்சியாக இருக்கும். அதாவது யார் யாரெல்லாம் நடிக்க போகிறாங்க, மியூசிக் டைரக்டரான அனிருத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, அப்படி இருக்க பார்த்தீங்கன்னா கூடவே எந்தெந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாம் அதில் ஒர்க் பண்ண போகிறாங்க அப்படின்றத அஃபிஷியலாக சொல்கிற மாதிரி ஒரு வீடியோ. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இதில் நாய் நடிக்கிறதா சொல்லியிருக்காங்க, அமிதாப் பச்சன் நடிக்கிறதா சொல்லியிருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா ராணா ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க, ஷர்வாந்த்னு சொல்லியிருந்தாங்க. இப்படி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நட்சத்திர பட்டாளங்கள் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இந்த படத்தை டிஜே ஞானவேல் அவர்கள் தான் டைரக்ட் பண்ணுறாரு. இவர் ஏற்கனவே ஜெய் பீம் அப்படின்ற படத்தை எடுத்து மிகப்பெரிய ஃபேமஸாக இருந்தார். அந்த படத்தில் சூர்யாவை வந்து ஒரு வக்கீல் கேரக்டரில் பயங்கரமாக வந்து கேமியோவாக பண்ணி வச்சிருப்பார். அப்படி இருக்க நம்ம ரஜினி இந்த படத்தில் முழுநீள ரோலில் தான் நடிக்க போகிறாரு. நம்ம அமிதாப் பச்சன் தான் பார்த்தீங்கன்னா கேமியோ மாதிரி பண்ண போகிறாரு. அப்படி இருக்க போலி என்கவுண்டர்ஸுக்கு எதிராக தான் பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினி ரிட்டையரான போலீஸ் ஆஃபீஸராக நடிக்கிறார். நம்ம அமிதாப் பச்சனும் கூட சேர்ந்து நடிக்கிறதுனால நிச்சயமாக பார்த்தீங்கன்னா படம் வேறு லெவல் ஹைப்புக்கு போயிருக்கு. இப்படி இருக்க படத்திலிருந்து முன்னோட்ட காட்சிகள் வெளியானால் தான் யார் யார் இந்த படத்தில் அஃபிஷியலாக நடிக்கிறாங்க அப்படின்றது நமக்கு தெரிய வரும். ஏற்கனவே டிஜே ஞானவேல் பார்த்தீங்கன்னா கடைசியாக ஜெய் பீம் என்ற படத்தை வந்து சைலண்ட்டாக ஹிட் கொடுத்துருப்பாரு. அப்படி இருக்க தலைவர் கூட இவர் கூட்டணி போட்டு லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணும்போது அனிருத் வந்து தாறுமாற ஜெயிலர் படத்துக்கு மியூசிக் போட்டிருந்தாரு. இந்த படத்தில் அனிருத்தோட மியூசிக்கும் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்க போகுது. இப்போது தலைவர் 170 மேலே தான் பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கு. அப்படி இருக்க தலைவர் 171 படம் பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜன் டைரக்ட் பண்ண போகிறாரு, சன் பிக்சர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க. மேலும் அனிருத்தா மியூசிக் போட போகிறாங்க. அப்படின்னோன்னா தலைவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் ரசிகர்களுக்கு 2 ட்ரீட் கொடுத்துருக்காரு. இப்படி 2 ட்ரீட் வந்து கொடுத்த தலைவர் அதை வந்து பூர்த்தி பண்ணுவாரா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். தலைவருடைய தலைவர் 170 படத்துடைய டீசர் முன்னோட்டம் கூடி வெகு விரைவிலே வெளியாக இருக்குது. நீங்கள் அதுக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். கூட சேனலில் போகிற வீடியோஸ் முடிச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும்.